குழந்தை வந்து அவங்ககிட்ட வளர்ந்தால் அது நல்ல விதத்தில் வளராது, அது ஃபுல்லாகவே அதோடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். ஒன்று. இன்னொரு விஷயம், மனோஜ் அப்படின்றவர் வந்து எஸ்ஐ வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது, அவர் தான் ஃபுல்லாகவே நித்யா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே. அவன் நித்யா பற்றின ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறனால தான் நித்யா பயப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நித்யா வந்துட்டு நடிக்க தான் செய்வாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் நடிச்சு தான் இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு என்னென்னா, பாப்பா வந்துட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறது தான் என்னுடைய இது சார். அங்கே இருந்தால் தான் படிப்புடைய அவளுடைய அந்த படிப்பும் பாதிக்காது, அவளும் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து இது கற்றுக்க மாட்டா, தேவையில்லாத விஷயங்கள் வராது அவளுக்கு. அதனால் வந்து பாப்பாவுடைய சேஃப்டிக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் ஏற்பா பண்ணேன். இன்னொரு விஷயம், ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கெடுக்கலாம்னு நினைக்கலாம், காவல்துறையில் இருக்கிற மனோஜ்குமாரை கெடுக்கிறார்னா இவ்வளவு காவல்துறையை மதிக்கிற நம்ம, இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம எல்லாரையுமே மதிக்கும். அதில் ஒரு கருப்பாடு தான் இந்த எஸ்ஐ மனோஜ்குமார். இவரை வந்துட்டு உடவே கூடாது சார், இவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் உடவே மாட்டேன் சார். இது நான் பண்ணுறது, இதுக்கப்புறமா அவன் ஆக்ஷன் எடுக்கணும்னா என்னுடைய அடுத்த ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து இந்த நாராயணா ஸ்கூலில் சேர்க்கணும் பாப்பாவை, இந்த ஸ்கூல் வேணாம் அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக போய் நாராயணா ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கான பில்லு, இம்மீடியட்டாக ஃபீஸ் பில் 40,000 கட்டிருக்கு சார். பேலன்ஸ் இன்னும் 90,000 கட்டணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை, அந்த ஸ்கூலை கேன்சல் பண்ணுங்கன்றாங்க. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலில் போய் நான் பிரின்ஸ்பல் கிட்டே போய் இந்த படத்தை கேட்பேன், என்ன என்ன நினைப்பாங்க சார்? இதெல்லாம் மன ஒரு சந்தனை சார். இது உண்மையாகவே வந்துட்டு எங்கேயோ கீழே கிடந்த பேப்பர் எடுத்து வரல, இது வரல, நம்ம உழைச்ச தொட்டு நம்ம போய் கட்டியிருக்கிறோம், நம்ம இவ்வளோ தூரம் பேசுவேன். நான் அப்போ கூட நித்யாவுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் சரிப்பா நாராயணா ஸ்கூலில் போய் கேட்குறேன். அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இவனை டார்ச்சர் பண்ணணும், எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எனக்கு புரியவே இல்லை.